This is methodologies of human genome project. What are the methodologies to find out the human genome project? Mm, so there is a two methodologies ma. Okay, so two methodologies we have to find two approaches to applying the human genome project. What are the first methodology? The first methodology is the expressed sequence tax. फर्स्ट मेथलाजी यूज पड़ा से सीक्वेंस ट्रैक्सो शाम इसी एस इीय सो वट इस रोल आफ दिसफिंग आल द जीन दट आर एक्सप्रस्ट आर एन एन वे अनाफयिंग आल द जी दट आर एक्सप्रस्ट आर एन एस इज द फर्स्ट मेथी So, this is the first point. Okay. So, second point is a sequence annotation. What is the second point? This so is the second point is sequence annotation. So, in this sequence annotation, it will be sequencing the. So, this is the second point. This one is the second point. It will be sequencing the whole set of a genome was taken that contains all the coding and non coding sequence. இப்போ நம்ம ஒரு ஜீனோம் எடுத்துக்கிறோம் அப்படின்னா ஓல் செட் ஆஃப் ஜீனோம் எடுத்துக்கிறோம்னா அந்த ஜீனோம்குள்ள என்ன இருக்கும் கோடிங் சீக்வன்சஸும் இருக்கும் நான் கோடிங் சீக்வன்சஸும் இருக்கும் ஓகேவா ஸோ இதை நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அசைனிங்கை

Uh, Methodologies. First methodology is ESTS. What is the ESTS, ma'am? Expressed Sequence Tags. What is the role of the Expressed Sequence Tags? It will be identifying all the genes that are expressed as rna so this is the first methodology okay what is the second methodology this is sequence annotation what is the second methodology so this is the sequence annotation so in the sequence annotation sequencing the whole set of a genome coding and non coding sequences and will be assigning a

ஓகே நெக்ஸ்ட் மெத்தடாலஜி ரெண்டு மெத்தடாலஜின்னு நம்ம பார்த்துட்டோம் ஹவு இட் வில் பி பர்ஃபார்மிங் தீஸ் ஆர் த ஹியூமன் ஜீனோம் ப்ராஜெக்ட் யூஸிங் திஸ் மெத்தடாலஜி அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா யூஸிங் ஏ பேக்டீரியல் பேக் வெக்டர் அண்ட் யாக் வெக்டர் வாட் இஸ் அ ஃபுல் ஃபார்ம் ஆஃப் த பேக் இஸ் அ பேக்டீரியல் ஆர்டிஃபிஷியல் குரோமோசோம்ஸ் பேக்டீரியல்

ஃபஸ்ட்டு ஒன் கண்டிஷன்ஸ் இஸ் பேஸ்ட் ஆன் ஃபியூ ஓவர்லேப்பிங் ரீஜியன்ஸ் ஸோ இந்த ஃபியூ ஓவர் லேப்பிங்னா ஒரே மாதிரி இப்போ நம்ம டாட்டா பாக்ஸுன்னு படித்தோம் இந்த டாட்டா டாட்டாங்கிற மாதிரி இருக்கிற ரீஜியன் அடுத்தடுத்து எங்கெங்கே இருக்குது அதே மாதிரி சீக்வன்சஸ் நெக்ஸ்ட்டு நெக்ஸ்ட்டு அப்படியே இருக்கும் சரிங்களா ஸோ அது அதுக்கு பேர் தான் என்னதுப்பா ஓவர் லேப்பிங் ஒரே மாதிரியே இருக்கும் இப்போ நம்ம ட்ரெஸ்ஸில் எல்லாம் டிசைனிங்லாம் இருக்குது பார்த்திங்கனா ஒரு டிசைனிங் ஒரு இடத்துல இருந்துச்சுன்னா சின்ன சின்ன பூவெல்லாம் கரெக்டாக அந்த அதே மாதிரியே அடுத்த இடத்துலேயும் இருக்கும் அது மாதிரி தான் டிஎன்ஏல ஒரே சீக்வன்சஸ் இப்போ ஒரு ஆரியல் சீக்வன்சஸ் டாட்டா டிஏ 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 அப்படின்னு ஒரு ஒரு சீக்வன்சஸ் இருக்குது அப்படின்னா அதே மாதிரி நெக்ஸ்ட் 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 இடத்துல என்ன இருக்கும் அப்படின்னா ஒரே மாதிரியே இருக்கிறதுக்கு பேர் தான் ஓவர்லேப்பிங் சீக்வன்சஸ் அதை வந்து அவர் என்ன பண்ணுறாரு அரேஞ்ச் பண்ணுறாரு ஓகே ஸோ எப்படி யூஸிங்க ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் அதுக்கு தான் ஒரு டூல்ஸு டேட்டா பேசஸ்லாம் கிரியேட் பண்ணணும்னு சொன்னாங்க ஓகே ஸோ அப்படியே கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக நம்ம என்ன பண்ணிட்டோம் ஓவர்லாப்பிங் ரீஜியன்ஸ் ஆஃப் டிஎன்ஏ சீக்குவன்ஸஸை அரேஞ்ச் பண்ணிட்டோம் ஓகே ஸோ நவு தீஸ் ஆர் த சீக்குவன்ஸஸ் வேர் சப்சீக்வெண்ட்லி அநாட்டட் and அண்ட் to each chromosomes. So, in the sequences, பண்ணது எல்லாத்தையுமே நம்ம என்ன பண்ணுறோம் அசைனின் each chromosome பேக்கு யாக்குன்னு வச்சுருக்கோம்னா ஆர்டிஃபிஷியல் அதில் போய் அசைன் பண்ணிடுறோம் ஓகே ஸோ next is த genetic அண்ட் ஃபிசிக்கல் physical ஃபிசிக்கல் மேக்ஸ் மேப்ஸ் ஆஃப் த ஜீனோம் ஆர் அசைன் யூஸிங் இன்ஃபர்மேஷன் ஆன் பாலிமாஃபிசம் ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ் இஸ் ரெகனைஸன் சைட்ஸ் அண்ட் சம் ரெப்படேட்டிவ் டிஎன்ஏ சீக்வன்சஸ் இஸ் கால்டுஸ் த மைக்ரோசாட்டிலைட்ஸ் இப்போ புரியுதா ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நியூக்ளியஸ்லாம் எங்கே படிச்சிங்க மாலிகுலர் சிசன் சிசர்ஸ்ன்னு படிச்சிங்களா ஆடிஎன்ஏ டெக்னாலஜியில் ஓகே ஸோ இதெல்லாம் வச்சு நம்ம என்ன பண்ணுறோம் ஒரு ஜெனட்டிக் அண்ட் ஃபிசிக்கல் மேப்ஸ் ஆம் த ஜீனோம் ஆர் அசைன்டு ஸோ அந்த பேக்டீரியாவில் வச்சு நம்ம என்ன பண்ணிடுறோம் ஒரு டிசைன் பண்ணிடுறோம் ஸோ இட் வில் பி கிவிங் த இன்ஃபர்மேஷன் அபவுட் த polymorphism ஆஃப் ரெஸ்ட்ரிக்ஷன் endonuclease recognizing sites சைட்ஸ் ஸோ அப்போ அதை வச்சு நம்ம என்ன பண்ணிடலாம் ஒரு ஜீனில் எது recognizing ரெகக்னைசிங் சைட்ஸுன்னு கண்டுபிடிச்சிடலாமா இப்போ நம்ம ஈகோஆர்ஐ ஹிண்ட்டு த்ரீ இதெல்லாம் என்னதுப்பா இதெல்லாம் ரெஸ்ட்ரிக்ஷன் என்டோ நிக்ளேஸ்னு BAM பேம் ஹச் ஒன் நிறைய இருக்குது ஓகே ஸோ இந்த ரெஸ்ட்ரிக்ஷன் நிக்ளியஸ்லாம் எப்படி கண்டுபிடிக்கிறாங்க using this

ஸோ 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 தீஸ் ஆர் த டூ இதில் இருக்கீங்களா ஓகே இந்த இந்த எப்படி வந்து பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க வச்சு என்ன பண்ணுறாங்க அப்படின்னா டோட்டல் டிஎன்ஏ ஒரு டிஎன்ஏவில் என்ன பண்ணுறாங்க டோட்டல் டிஎன்ஏவை நம்ம வந்து இப்போ கன்வெர்ட் பண்ண போகிறோம் எப்படி ரேண்டம் பெரிய மாலிகுல்ஸாக இருக்கிறது நம்ம சின்னதாக யூஸ் பண்ண போகிறோம் சின்ன சின்ன ஸ்மாலர் சைஸஸாக நம்மளுக்கு ஏற்ற மாதிரி என்ன பண்ண போகிறோம் ஸ்பெஷலைஸ்டு வெக்டர்ஸ்களை வச்சு பண்ணுறதுக்காக நான் என்ன எடுத்திருக்காங்க டூ டைப்ஸ் ஆஃப் வெக்டர்ஸ் எடுத்திருக்காங்க என்னென்ன வெக்டர்ஸ் பேக் வெக்டர் அண்ட் இஸ் த யாக் வெக்டர் பேக் வெக்டர் அண்ட் இஸ் த யாக் வெக்டர் ஸோ தீஸ் ஆர் த டூ வெக்டர்ஸ் ஸோ இந்த வெக்டர்ஸை வச்சு டிஎன்ஏ சீக்வன்ஸை பண்ணணும்னு டெவலப் பண்ணவர் யார் ஃப்ரெட்ரிக் சாங்கர் ஃப்ரெட்ரிக் சாங்கர் இவர் என்ன பண்ணார் ஃபஸ்ட்டு டிஎன்ஏ சீக்வன்சஸ் எப்படி அரேஞ்ச் பண்ணார் பேஸ்ட் ஓவர்லாப்பிங் ரீஜியன்ஸ் அதை என்ன பண்ணுறாரு ஏ ஸ்பெஷலைஸ்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக ஓவர்லாப்பிங் ரீஜியன்ஸாக அரேஞ்ச் பண்ணுறாரு ஓகே ஸோ அதுக்கப்புறம் அந்த இதை வந்து என்ன பண்ணுறாரு இஸ் அசைன் டு ஈச் குரோமோசோம் நம்ம ஆர்டிஃபிஷியலாக ப்ரிப்பர் பண்ண அந்த குரோமோசோம்ஸ்களை வச்சு Yeah. Genetic and physical maps of the genome uh, assigned using information on polymorphism of restriction endonuclease recognizing sites and some of the repetitive DNA repetitive DNA means and the overlapping sequences small small fragments are called cool. and the DNA sequences it's called as a microsatellites. what is the name it is called as a micro satellites what is the name it is called as a micro satellites can you understand ma so methodologies are methodologists are artificial vectors are create so artificial vectors are create created and ஓவர்லாப்பிங் ஜீன்ஸை கம்ப்யூட்டர் பேஸ்டு ப்ரோக்ராம்ஸ் மூலமாக என்ன பண்ணுறாரு அரேஞ்ச் பண்ணுறாரு ஸோ இப்படி அரேஞ்ச் பண்ணுறது நம்ம என்ன பண்ணுறோம் ஒவ்வொரு குரோமோசோம்ஸ்களை அசைன் பண்ணுறப்ப நமக்கு என்ன கிடைக்கிது அதில் இருக்கிற ரெஸ்ட்ரிக்ஷன் எண்டோ நிக்ளேஸோடய ரெகனைனைசிங் சைட்ஸ் ஸோ திஸ் இஸ் அ சைட்ஸ் அண்ட் ஆல்சோ சம் ரெப்படேடிவ் டிஎன்ஏ கிடைக்குது ஸோ தீஸ் ஆர் த ரெப்படேடிவ் டிஎன்ஏஸ் கால் தஸ் த மைக்ரோ சேட்டிலைட்ஸ் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ஓகே இப்போ நவடேஸ் வந்து லேட்டஸ்ட் மெத்தடாக இந்த டிஎன்ஏ சீக்வன்சஸ் பண்ணுறது சீக்வன்சிங் ஈவன் லாங்கர் ஃப்ராக்மெண்ட்ஸை கூட நம்ம என்ன பண்ணிடலாம் நவடேஸை ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸாக மாற்றிடலாம் வாட் இஸ் த நேம் ஆஃப் திஸ் லாங்கர் ஃப்ராக்மெண்ட்ஸை ஸ்மாலர் ஃப்ராக்மெண்ட்ஸாக மாற்றுறதுக்கு பேர் என்ன அப்படின்னா இட்ஸ் அ ஷார்ட் அண்ட் சீக்வன்சிங் யூஸிங் எ சூப்பர் கம்ப்யூட்டர்ஸை வச்சு நம்ம என்ன பண்ணலாம்

ஓகேங்களா ஸோ அதுக்கு யார் ஹெல்ப் பண்ணுறாங்க ஸோ திஸ் இஸ் த ஷார்ட் கன் சீக்வன்சிங் நவட் ஃபாலோட் ஓகே ஸோ அதை ட்ரெடிஷ்னல் சீக்வன்சஸ் என்ன ஆயிடுச்சு அதை வந்து ரீப்ளேஸ் பண்ணியாச்சு ஓகே கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட் ரொம்ப ஈஸிப்பா ஃபஸ்ட்டு நம்ம என்ன பார்த்தோம் ஹியூமன் ப்ராஜெக்ட் எப்படி என்னுடைய பேஸஸாக உருவாகுதுன்னு சொல்லி பார்த்தோம் வாட் ஆர் த கோல்ஸ் அண்ட் சரையன் ஃப்யூச்சர்ஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் மெத்தடாலஜிஸ் பார்த்தோம் நெக்ஸ்ட் ஹவு விட் இஸ் பெர்ஃபார்ம் திஸ் ப்ரொசீஜர் வாட் இஸ் மைக்ரோ சேட்டலைட்ஸ் டூ மார் கொஷின்லாம் கேட்பாங்க அண்ட் வாட் இஸ் அ ஷார்ட் கண் சீக்வன்சிங் ஸோ த ஷார்ட் கட் சீக்வன்சிங் இட் வில் பி டு ரீப்ளேஸ் த ட்ரெடிஷ்னல் சீக்வன்சிங் மெத்தட்ஸ் அப்போ ட்ரெடிஷ்னல் சீக்வன்சிங் மெத்தட்ஸ் எப்படி பண்ணாங்க அப்படிங்கிறதையும் சொல்லணும் Can you understand? Next is.

ரெண்டு மைக்ரோமீட்டர் இருக்கிற சாரி ரெண்டு நானோமீட்டர் இருக்கிற அந்த ஜீனுக்குள்ள எவ்வளோ பேசஸ் இருக்கான் த்ரீ தௌசண்ட் பேசஸ் ஹவு மெனி பேசஸ் த்ரீ தௌசண்ட் பேசஸ் விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் டிஸ்ட்ரோஃபின் விச் ஒன் இஸ் த லார்ஜஸ்ட் ஹியூமன் ஜீன் டிஸ்ட்ரோஃபின் இம்பார்டன் ஒன் வேர்டுமா நிறைய ஒன் ஒன்வேர்ட்ஸ் இதில் இருக்குது ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் ஸோ தீஸ் ஆர் த ஜீன்ஸ் ஆர் டிஸ்ட்ரிபியூட்டட் ஓவர் டுவெண்ட்டி ஃபோர் குரோமோசோம்ஸ் இந்த ஜீன்ஸ் எல்லாம் எப்படி டிஸ்ட்ரிபியூட் ஆயிருக்கு டுவெண்ட்டி ஃபோர் குரோமோசோம்ஸில் டிஸ்ட்ரிபியூட்டடாக இருக்குது ஸோ த குரோமோசோம் நைன்டீன் இஸ் த ஹையஸ்ட் ஜீன் டென்சிட்டியாக குரோமோசோம் நைன்டீனில் தான் நிறைய ஜீன் வந்து ஆக்குபை பண்ணியிருக்கனால இட் இஸ் கால்ட் இஸ் அ

ஸோ நெக்ஸ்ட் ரிசல்ட்டுன்னு கூட சொல்லிக்கலாம் சரிங்களா ஸோ த குரோமோசோமல் ஆர்கனைசேஷன் ஆஃப் எ ஹியூமன் ஜீன்ஸ் ஷோஸ் டைவர்சிட்டி ஹியூமன் ஜீனில் ஒவ்வொரு ஜீனுக்கும் ஒவ்வொரு ஜீனுக்கும் நமக்கு பார்க்குறப்ப என்ன கிடைக்கிது டைவர்சிட்டி வேரியேஷன்ஸ் நியூ நியூ வேரியேஷன்ஸ் ஸோ இதை வச்சு தான் நம்ம வந்து நம்ம ஆப் ஏ பீப்புளில் இருந்து நம்ம வந்து டிஃப்ரெண்ட் ஆகிருக்கோம் அப்படிங்கிறத நம்ம ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம் ஓகே ஸோ நெக்ஸ்ட் தேர் மே பி 35,000 to 40,000 40 genes in the genome almost 99.9 .9 on bases, basis are exactly same in all people. All people like me 99.9% .9 equal 35,000 to, 35 to 40,000 genes. 3 into 10 to the power of 9 base. base.

ஓகேங்களா ஸோ இந்த ஆக்குபை பண்ணியிருக்கிற இந்த ரெப்படேடிவ் சீக்வன்சஸை என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹாவ் நோ டேரெக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ் அது என்ன பண்ணாது எதையுமே டேரெக்ட் கோடிங் ஃபங்க்ஷன்ஸ்க்கான எந்த ஒரு இதையும் பண்ணாது ஸோ பட் தே ஷெட் லைட் ஆன் குரோமோசோம் ஸ்ட்ரக்சர் அது என்ன ஃபங்க்ஷன் பண்ணுது குரோமோசோம்க்கு ஸ்ட்ரக்சர் டைனமிக்ஸ் அண்ட் எவல்யூஷன் டு கிரியேட்டிங் ஏ ஜெனட்டிக் டைவர்சிட்டியை மேக்கப் பண்ணுறாங்க ஸோ இதுதான் இந்த ரெப்டேட்டிவ் சீக்வன்சஸ் ஒர்க் கேன் யூ அண்டர்ஸ்டாண்ட்மா ஓகே நெக்ஸ்ட் ஒரு குரோமோசோம் ஒன்னில் எத்தனை ஜீன்ஸ் இருக்கான் டூ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சிக்ஸ்டி எயிட் ஜீன்ஸ் இருக்கான் குரோமோசோம் ஒன்றில் ஒரு ஜீனில் ஓகே ஸோ வேறஸ் குரோமோசோம் ஒயில் எவ்வளோ இருக்கா ஏன்னா அதுதான் நம்ம சின்னதுன்னு சொன்னோமா ஸோ அது குரோமோசோம் ஒய் ஹேவிங் ஏ டூ தேர்ட்டி ஒன் ஜீன்ஸ்

அப்ளிகேஷன்ஸ் ஓகே ஸோ தீஸ் ஆர் த செலையன் ஃபியூச்சர்ஸ் ஆஃப் ஹியூமன் ஜீனோம் ஃபர்ஸ்ட்டு டோட்டலாக ஹியூமன் ஜீனோமில் ஒரு ஜீனோமில் எத்தனை இருக்கான் 3 million nucleotide bases இருக்கு and it's followed by an average is consist of yeah 3000 bases and dystrophy இன்னா இருக்கிறதில் என்னது largest gene and next one என்னது so genes are distributed over them 24 chromosomes लை distributed இருக்கு அதிகமா genes இருக்கிறு highest gene density occupy பணி இருக்கிறது இன்னது chromosome 19 கம்மியா இருக்கிறது எங்க இருக்கு lower density chromosome 13 லையும் and Y chromosomes லையும் ஓகே ஸோ த த்ரோமோசோமல் ஆர்கனைசேஷன் எதை ஹெல்ப் பண்ணுது த பயோடைவர்சிட்டி ஸோ நைன்டி நைன் பாயிண்ட் நைன் நியூக்ளியோடை பேசஸ் இஸ் எக்ஸாக்ட்லி சீம்இன் ஆல் பீப்புள் இன்றைய வரைக்கும் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் ஆஃப் த ஜீன்ஸ் ஆர் நாட் அன்னோன் அன்னோன் ஸோ லெஸ் தன் டூ பர்சன்டேஜ் மட்டும்தான் என்ன பண்ணுது ஜீன் வந்து கோட்ஸ் ஃபார் ப்ரோட்டீனை செந்தசைஸ் பண்ணுது ஓகே ஸோ நெக்ஸ்ட் இஸ் ரெபேடி வெரி லார்ஜ் போர்ஷன்